ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். என்னடா மாப்பிள்ள மாதிரி எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டோக்கியோவில் வந்து வருகை தராரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பேர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஹாலில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அதை பக்கத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸோ மோனிஷ் ஜிதீஷ் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி டான்ஸ் வந்து ஆட போகிறீங்க. என்ன டான்ஸு? பறையா? ஓகே ஓகே, ஏதோ ஒரு பறைக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்களாமா? ஸோ இவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்மா. வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டிலருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த ஹோட்டல் வந்து 5-star ஹோட்டலாமா? ஸோ அந்த ஹோட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டலாக இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலை பற்றியும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோடு வந்து ரெண்டு கலராக வந்து போட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு கலர் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு கலரில் எந்த கலரில் போகணும் அப்படின்றதுக்கு டோக்கியோ வந்து ப்ளூ கலரு. பாருங்க எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பான் இன்ஃப்ரா. இப்போ நம்ம டோக்கியோ நோக்கி போயிட்டு இருக்கோம். தோமே கோசுக்கு தோறுன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இங்கே ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா மேனர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் மாறும்போது இவ்வளோ டிராஃபிக் இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு நின்று வழி கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த லேன் டிசிப்ளின்லாம் எந்த அளவுக்கு கிளியராக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். என்னோடய ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கலாச்சிட்டு இருந்தார். என்னென்னா இந்தியாவில் ரெண்டு லேன் தான் இருக்குது, ஆனால் 4 கார் நிற்குது அப்படின்னு வந்து என்னை கலாய்ச்சிட்டு இருந்தார். ஏன்னா நாங்களாம் வந்து சேஃப்டி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த சேஃப்டி ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது வரவங்களுக்கே ரொம்ப கிளியராக தெரியுது. இந்தியா வந்து இப்படி தான் இருக்குது, இவங்க வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்லும்போது ரொம்ப இலக்காரமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். என்னடா அவ்வளோ இலக்காரமாக நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையே வந்து நடக்கிறது அதுதானே, ரோட்டில் நடக்கிறது அதுதான், அவங்க பார்த்துட்டு அதுதான் வராங்க. ஸோ அதனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதுக்கு சேஃப்டி சிஸ்டம் வண்டியில் அப்படின்றத வந்து கேட்டிருந்தார் அவர் என்கிட்ட. லேன் சேஞ்ச் அசிஸ்டை பற்றி நான் பேசும்போது இந்த டாபிக் வந்தது. பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஹோட்டலில் ஒரு 10 மினிட்ஸில் வந்து போய் ரீச் ஆகிடலாம். இல்லை எவ்வளோ பேர் டோக்கியோவில் இருக்காங்க அப்படின்றத விட எவ்வளோ தமிழர்கள் டோக்கியோவில் இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. Attention to the merge with the main road. பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு பாருங்க இடிசி, அதுலேருந்து காசு அப்படியே எடுத்துரும். ஜப்பானில் இருக்க நேவி எல்லாம் இந்த ஓஇஎம்ஏ வந்து டெவலப் பண்ண நேவிகேஷன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக காட்டுது பாருங்க. இந்த ரோட்ல இந்த லேன்ல போய் இப்படி திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக காட்டுது பாருங்க. இங்கே பாருங்க போலீஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னா வந்து வயலேஷன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அந்த பக்கம் வண்டியெல்லாம் போயின்னு இருக்கு பாருங்க. யாருனா வயலேஷன் பண்ணாத இவர் பார்த்துட்டாருன்னா இவர் போய் பிடிக்க மாட்டாரு, இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. எல்லா டைரக்ஷன்லையும் அவங்க ஆளுங்க நிற்கிறாங்க, அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த ஆளுங்க போய் அங்கே பிடிச்சிருவாங்க. இவங்க அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, போலீஸ் வழி கேட்டாலும் கிளியராக சொல்லி தருவாங்க. இப்போ ஒருத்தவங்க வழி கேட்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு எதாவது பொலைட்டாக சொல்கிறாங்க பாருங்க வழி. இந்த ஹோட்டல் ஒக்குரா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோட்டல் ஒக்குரா. இந்த ஹோட்டல் தான் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது பக்கத்துலேயே வந்து எம்பையர் பில்டிங் இருக்கு. வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஒக்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் ஒரு 1st floor இப்போ உங்களுக்கு மீட்டிங் ஹால் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பாருங்கள், இது ஒரு 5-star ஹோட்டலு. ஹாய், தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம ஜிதீஷ் நம்ம கூட வந்திருக்காரு, இன்னும் அவரோட சேர்ந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. Morning.
டிக்கெட் கொடுத்தாங்க. சோனி இல்ல பேனாசோனிக். இது வந்து பேனாசோனிக் லூமிக்ஸுங்க. இந்த நீ எடுத்திருக்கிறது இப்போ என் மூஞ்சி கொடுப்பாதீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். எதுக்காகனா இது வந்து லூமிக்ஸ். இது எதுனால 3 லட்சம் ரூபாய் இது இந்த கேமரா மட்டும். இந்த ஹாலோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பேர் உட்கார்ற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குதுங்க. தமிழ்நாட்டின் பழம்பெரும் நடனமான பரதநாட்டிய கலைஞர்கள் எல்லாரும் டோக்கியோலேருந்து இந்த செலப்ரேஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டான்ஸிங் பர்ஃபார்மென்ஸும் ரொம்பவே வந்து எல்லாரையும் வந்து ஈர்க்கிற அளவுக்கு வந்து இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கும்மி ஆட்டம் எல்லாம் நிறைய பெண்கள் கலந்து கொண்டு கும்மி ஆட்டம்லாம் ஆடினது ரொம்பவே வந்து நம்ம மக்கள் எல்லாரையும் நம்மளுடைய கலாச்சாரம் இது எல்லாத்தையும் டோக்கியோவில் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தது. ரொம்ப கடல் தாண்டி 1000 மைல்கள் தள்ளி நம்ம ஜப்பான் நாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள் நம்ம ஒன்று கூடி ஒன்றா செலப்ரேஷன் பண்ணும்போது ஒன்றா எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. டோக்கியோவில் நம்ம தமிழ்நாட்டோட தற்காப்பு கலை பயிற்சியெல்லாம் வந்து பயிற்றுவிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவும் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கவுங்க அந்த பசங்க வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ் எல்லாம் கலந்து ரொம்ப பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம ஊரில் கூட இப்போது அந்தளவுக்கு வந்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஜப்பானில் இந்த மாதிரிலாம் வந்து அந்த கலைஞர்கள்லாம் ஒன்று கூடி பண்ணும்போது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு 500 ரூபாங்க, 500 ஜாப்பனீஸ் என்னங்க. இப்போ நாங்கள் வந்து 1.5 மணி நேரம் இருந்ததுனால 4500 வந்திருக்கு. இந்த பார்க்கிங் வந்து நிறுத்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி 6 ஹவருக்கு நம்ம கார்டு வாங்கியிருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து போகலாம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீயாக போதா இல்லை காசு கட்டணுமா என்னன்னு தெரியலையே. ஓ சூப்பர், ஃப்ரீயாக போய்ட்டோம். இல்லைனா 4500 ரூபா கட்ட வேண்டியது இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மோட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு டோக்கியோவில் அப்படியே வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே பசி எல்லாருக்கும் எடுத்துக்கிச்சு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டுருக்கோம். ஓ ஓ ஓ, என்ன பண்ணுறீங்க, என்ன என்ன ஆர்டர் பண்ணீங்க? ஸோ எல்லோரும் வந்தோம், செம்ம பசிங்க. சரி சாப்பிட்லான்னு வந்தோம். இது வந்து டோரியன் சீஸ் பீஸான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து மீட் சாஸ் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக சீஸு, உள்ளே வந்து ரைஸ் இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் சிக்கனு. ஸோ இது வந்து ஒரு பீஸா. இந்த பீஸாக்கு பேர்லாம் வந்து வாயில் நுழைய மாட்டேங்குது. மார்கனைட் பீஸா. சரி ஓகே விடு பரவாயில்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கீரை. இது வந்து கீரை வந்து அப்படியே அவிச்சு இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த போர்க்கு வந்து போட்டிருக்காங்க. அவனுக்கு வந்து ஹேம்பர்கர் போட்டிருக்காச்சு. ஸோ அடுத்தது பொட்டேட்டோ சிப்ஸு, அப்புறம் சாப்பாடு. ஸோ இது என்ன என்ன பீஸா? இது கார்ன் பீஸா. இது வந்து கார்ன் பீஸாங்க. ஸோ இது வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். நல்லா அழகாக எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோப் இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.